hi uh, today we are going to discuss about qnx neutrino it is a real-time operating system okay the first versions are also available in 1981 and the recent current version is 2.1 uh, திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் ரிசோர்ஸ் மேனேஜர் திஸ் ரிசோர்ஸ் மேனேஜர் ப்ரொவைட் ஃபோர் சிக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் கம்பர்டபிள் சிஸ்டம் சர்வீஸ் ஃபோர் சிக்ஸ் மீன்ஸ் அ போர்ட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் ஓகே ஒரு யூசர் வந்து உங்களுக்கு இன்ட் இன்ட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மொபைல்லையோ இது மாதிரி போர்ட்டபிள் டிவைஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு டேட்டாஸை உங்களுக்கு வந்து ஒரு ஜியுமை ஜியுஐ மாதிரி அதாவது கிராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ் எப்படி நமக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கமோ அந்த மாதிரி காண்கும் ஓகே போர்ட்டபிள் Operating System Interface ஓகே okay? uh, this is ஏ மைக்ரோ கர்னல் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு inter-process communication இல்லை low-level network communication இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு மைக்ரோ கர்னல் பேஸ்டு architecture அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஓஎஸில் நம்ம வந்து ரிசோர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகேவா ஃபைலுக்கு தனியாக உள்ள வந்து இன்ஃபர்மேஷனுக்கு தனியாக மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் தனியாக ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஸோ இது இதுலேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் கர்னலுக்கு தான் போகும் ஸோ இதுவே மைக்ரோ கர்னலுங்கிறது இட்ஸ் அ லோ லெவல் ஆர்கிடெக்சர் ஓகே ஸோ அதில் இருக்கக்கூடிய கோடிங்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை ஆப்ரேட் பண்ணும் ஓகே ஸோ க்யூஇன்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாக்ஸ் அந்த கார் டிவைஸ்கெலாம் வெல் சூட்டட் ஓகே அண்ட் இட்ஸ் ஆஃபர்ட் ஏ ஹேண்ட் டிவைஸ் ஓகே ஹேண்ட்ஹெல்டு டிவைஸ்னால் நம்ம மொபைல் டிவைசஸ் எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்பவும் எஃபெக்டாகவும் இருக்கும் அண்ட் தென் இது சப்போர்ட் த பவர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் அண்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேம்மா ஓகே தட்ஸ் இந்த கியூஎன்எக்ஸ் நியூட்டினோ வந்து ஆல்சோ சப்போர்ட் எம்ஐபிஎஸ் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் பக்கெண்ட்னு சொல்லுவாங்க அண்ட் பவர் பிசி and எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ப்ராசஸர் தட் இஸ் எயிட்டி எயிட்டி சிக்ஸ் ப்ராசஸர் சிக்ஸ்டீன் மைக்ரோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கியூஎன்எக்ஸ் நியூட்டினோ அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும் ஓகே இது ஆர்டிஒஎஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு அதாவது ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மைக்ரோ கர்னல் இருக்கும் ஓகே ஸோ இந்த மைக்ரோ கர்னலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி டுவெல் கேபி தான் ஓகே ஸோ இந்த மைக்ரோ கர்னல் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அதாவது ஒரு உள்ளார இருக்கும்போது ஒரு ரிசோர்ஸ் இன்னொரு ரிசோர்ஸோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய ரிசோர்ஸ் மேன் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா ஃபைல் மேனேஜர் இருப்பாங்க மெமரி மேனேஜர் இருப்பாங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் மெமரி மேனேஜருக்கு தான் தெரியும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உங்களுக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் ஓகேவா அதுதான் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஸோ ஒன்னோடய ஒன்று தொடர்பு இருக்கும் ஓகே அண்ட் தென் ப்ராசஸ் ஷெடியூலிங் ஓகே இது வந்து மல்டி டாஸ்கிங் அவங்களுக்கு ப்ரா சப்போர்ட் பண்ணும் அப்போ எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு க கவுண்டிங் போடுறது ப்ராசஸ் ஷெட்யூலிங் இட்ஸ் அ லோ லெவல் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் அண்டு இன்ட்ரப்ட் டிஸ்பேட்சிங் ஒரு இன்ட்ரப்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரப்ட் முடிஞ்சிருச்சா யாருக்கு அனுப்பணும் இல்லை யார் வந்து அதை ப்ராசஸ் செய்வாங்க அப்படிங்கிறத கொடுக்கறது இன்டர்ப்ட் டிஸ்பேச்சிங் லெவலில் ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமும் உங்களுக்கு மைக்ரோ கர்னல் தான் ஆஃபர் பண்ணும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பேஸ்டு ஓகே ஸோ இதுக்கு வந்து சம் ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த கோர் மைக்ரோ கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவல் ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸும் சப்ரேட் ப்ராசஸில் உங்களுக்கு ரன் ஆகும் ஓகே சப்ரேட் மெமரி ஸ்பேஸ் இதுக்கு அலக்கேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேப்பா